சிவாஜியும் விஜயகாந்தும் இணைந்து நடித்த ஒரே படம். 34 ஆண்டுகள் ஆகியும் மனதில் நிற்க காரணமே இதுதான். அந்த காலத்தில் கிளைக்கதைகளுடன் பல படங்கள் தமிழ் திரை உலகில் வரும். பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பல்வேறு இடியாப்ப சிக்கல்களுக்கு மத்தியில் கடைசியில் கிளைமாக்ஸ் காட்சி வரும். அதில் எப்படியாவது இயக்குநர்கள் சுபம் போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. சிவாஜியும் விஜயகாந்தும் இணைந்து நடித்த ஒரே படமும் இதுதான். சிவாஜி கணேசனும் விஜயகாந்தும் 1987 இல் வீரபாண்டியன் படத்தில் இணைந்து நடித்தனர். அது ஒரு மசாலா படம். துரை இப்படத்தை எழுதி தயாரித்திருந்தார். கார்த்திக் ரகுநாத் இப்படத்தை இயக்கினார். ராதிகா, ஜெய்சங்கர் ஆகியோருடன் இணைந்து சிவாஜி கணேசன், விஜயகாந்த் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். சங்கர் கணேஷின் இசையில் சிட்டுக்குருவி பாடல் பிரபலம். சிவாஜி கணேசன் பாண்டியனாகவும், விஜயகாந்த் மணிமாறனாகவும், ராதிகா மீனாவாகவும், ஜெய்சங்கர் சிஐடி சங்கராகவும், சுமித்ரா கௌரியாகவும் நடித்துள்ளனர். மணிமங்கலம் கிராம தலைவர் பாண்டியனாக சிவாஜி கணேசன் தனது சகோதரி மீனாவுடன் ராதிகா வசிக்கிறார். பெரிய பண்ணையார் தர்மலிங்கத்தின் வி எஸ் ராகவன் மகன் மணிமாறனாக விஜயகாந்த் வருகிறார். கோவிலின் தலைவர் வி கே ராமசாமி மற்றும் நகரவாசி நஞ்சப்பா, ராதா ரவி ஆகியோரின் உதவியுடன் மணிமங்கலத்தில் கோயில் நகைகளை திருட ரஞ்சித் திட்டமிடுகிறார். அதை விஜயகாந்த் தடுக்கிறார். அதனால் அடுத்த வருடம் கோயிலின் திருவிழா நடக்கும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிவாஜி கணேசனும் விஜயகாந்தும் தொடர்ந்து தங்கள் திட்டங்களை முறியடித்து வருகின்றனர். மேலும் விஜயகாந்த் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு ரகசிய பாதுகாப்பு வழங்குவதற்காக சிஐடி அதிகாரி சங்கரையும் போலீசார் அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் ராதிகாவும் விஜயகாந்தும் ஒருவரையொருவர் விரும்பி விஜயகாந்தின் தந்தை எதிர்த்தாலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையிலான இந்த மோதல் உண்டாகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு விஜயகாந்தின் தந்தையை கொன்று சிவாஜியை கொலையாளியாக முன்னிறுத்துகின்றனர் வில்லன்கள். இதனால் விஜயகாந்துக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே தவறான புரிதல்கள் உண்டாகின்றன. கடைசியில் இருவரும் இணைந்து குற்றவாளிகளை போலீசில் ஒப்படைக்கின்றனர். சுமித்ரா கௌரி சிவாஜி கணேசனுடன் திருமணம் செய்து கொள்ள ஒரு தந்திரம் செய்கிறார். ஏனெனில் அவர் தனது மனைவி விரைவில் இறந்துவிடுவார் என்று அவரது ஜாதகம் கூறுகிறது என்பதை அறிந்ததும் அவர் இந்த வாய்ப்பை நிராகரித்து விடுகிறார்.